ஜீவ ஆன்மாவை பற்றி விளக்கம் சொல்லும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்ப தனி சிவனை பிடிக்காது போல அந்த எங்கும் எங்கும் வியாபித்த ஜீவான் பரமான்மா அது என்ன செய்யும், ஒரு உடம்பு தங்கும்போது ஜீவான்மா தங்கும், ஒரு துணை வேண்டும் அதுக்கு. பரமான்மா ஆனது ஒரு ஒரு உடம்புல தங்கும்போது அதுக்கு துணை, ஒரு வீடு வேணும், அந்த வீடு தான் உடம்பு. அப்போ ஜீவான்மா அந்த பரமான்மான்னு பகுதி ஜீவான்மா, வெளியே எங்கு யாபித்த காற்று தான், அந்த காற்று நம்மளும் ஓடுது. வெளியே ஓடும்போது பரமான்மா என்றும், அது உள்ளே ஓடும்போது ஜீவான்மா என்றும், தனக்கு ஒரு வீடு வேண்டும். அவன் என்ன செய்கிறான், எல்லாம் வல்ல பரமான்மாவை இருக்க பரமான்மா இருக்கக்கூடிய கடவுள் தான் தங்குவதற்கு ஒரு வீடு எதிர்பார்க்குறான், அதான் மனித தேகம். தங்குறான், ரெண்டு நான் தங்குவதற்கு வீடு அதான். அப்போ தேகத்தை கொடுக்குறான் கடவுள், கொடுத்து என்ன செய்கிறான், தேக கதை நீக்கிய பின் ஜீவான்மா பரமான்மோடு சேருது. எல்லாம் வல்ல பரம்பொருளோடு எல்லாம் வல்ல பரபிரமத்தை சேருது. பரபிரமம் எப்படி இருக்கிறான், 1008 மாத்து ஒளி உடம்பாக இருக்குது, அது புண்ணிரமாக இருக்குது அந்த பரம்பொரு பரபிரமம், அது எங்கேயும் ஆபித்திருக்கு. அவன் என்ன செய்கிறான், உடம்புல சார்ந்திருந்து வெளிப்படுறான். அப்போ தேகத்தை ஒன்று தேர்ந்தெடுக்கிறான், அதான் மனித தேகத்தை தேர்ந்தெடுத்தான். தேர்ந்தெடுத்து இந்த தேகத்தை சுத்திப்படுத்துகிறான். இந்த உடம்பு எப்படி இருக்குன்னா சொல்லணுமா, அந்த உடம்பு ஆற்றலை அப்பா 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 அந்த தேகத்தை அப்படி வெளியே அப்படி காட்டினால் போதாதா, இந்த அம்மாசி இருட்டில் அம்மாசி இருட்டில் எப்படி இடத்துல காட்டினால் அந்த இடமே வெளிச்சமாக போடும், அது பொன்னொழி ஆகிடும். அவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு மனித அந்த அந்த தேகத்துக்குள்ளே இருக்குது, அந்த இடமே அப்படியே பொன்னிறமாக போயிடும், பொன்னொழி ஆகி மாறிடுது அந்த இடமே. அந்த தேகத்தை என்ன செய்கிறான் கடவுள், என்ன செய்கிறான், இந்த தேகத்தை வரவழைப்பதற்காகவே இந்த புற உடம்பை தருகிறான். அவன் புற உடம்பாகி இந்த தனக்கு அந்த புற உடம்பை இந்த அசுத்த தேகத்தை கொடுத்து அவனுக்கு நல்லறிவு கொடுத்து அவன் துணை கொண்டே எல்லாம் உள்ள இயற்கை கடவுள் துணை கொண்டே அந்த அசுத்தத்தை நீக்கி ஒளி உடம்பு தர்றான். அந்த ஒளி உடம்பு பெறுவதற்கு என்ன உபாயம்னா பக்தி தான், வேறு வழியே இல்லை. அதுக்கு என்ன உபாயம்னா நிறுத்தியா போய் சைவ உணவு மேற்கொள்ளியா, சைவ உணவும் கலந்து சாப்பிடு, செய்வோணும் அது அது உப்புலாம் சாப்பிடணும் இன்னும் நல்லது தான். செய்வோனை சாப்பிட்டு தின தியானம் செய்து நல்ல ஒரு தொடர்பு வைத்துக்கொள், தினம் அருள்பா படிக்கணும், திருவாசகம் திருவண்ணாமலை நூல்களை படிக்கணும், தின வீழ்ந்து வணங்கணும், ஞானிகள் தொடர்பு இருக்கணும். அதான் சொன்னால் மன தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனம் தூய்மைத்துவாக வரும். ஞானிகள் தொடர்பு இல்லாவிட்டால் அந்த வாய்ப்பே இல்லாமல் போயிடும். இதுக்கு என்ன நெத்தியில் பட்டை வேணுமா, இது யாரை தடை இருக்கா, மனைவி தடை இருக்கா, பிள்ளைகள் தடை இருக்கா, யார் தடையும் இல்லை, மனசு தான் அந்த ஒரு வழித்துறை செய்யணும். ஏயா பூஜை செய்ய இடம் இல்லை, போய அவசியம் இல்லையா, போயிட்டு இருக்கும்போது அகத்தீஸ்வர அகத்தீஸ்வர சொல் அப்படியே பார்க்குறான். யார் பார்க்குற, யார் ஒன்று பார்க்குறான் தெரியுமான்னு, புதுப்புற ஞானி ஒன்று பார்க்குறான், அகத்தீசாகின்ற அளவு நந்தீஷா இருந்தாலும் பெரியவன் பார்க்குறான். சரி உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், நாமத்தை சொல்ல சொல்ல பார்க்குறான். அவனுக்கு தூய்மையின் சகரம் மிகப்பெரிய ஆற்றல் பெற்ற ஆசான் ஒன்றை பார்க்குறான், நாமத்தை சொல்லும் போதே ஒன்று பார்க்குறான், அவன் மட்டுமா பார்க்குறான், அவனை அவன் சீடை இருக்கிற அளவு 9 கோடி பேர். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.